பத்மசேஷாத்ரி பள்ளியின் முன்னாள் கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் மீதான வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் அன்பரசன். அன்பு, இந்த விசாரணையில என்ன மாதிரியான விவரங்கள் அவரிடம் விசாரிக்கப்பட இருக்கிறது? ஏன்னா கெபிராஜ் தொடர்பாக பல்வேறு பள்ளிகளில் இருந்தும் புகார்கள் வந்திருக்கின்றன. விசாரணை போக்கு எப்படி இருக்கும்? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலா, அதாவது பத்மசேஷாத்ரியின் முன்னாள் கரத்தே மாஸ்டரான அண்ணா நகரை சேர்ந்த கெபிராஜ் பாலியல் புகாரில் சிக்கி அவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்குக்கு விசாரணை அதிகாரியை நியமித்து இந்த வழக்கை வந்து தற்போது துவங்கி இருக்கிறார்கள் சிபிசிஐடி காவல்துறையினர். அதாவது அண்ணா நகரில் ஹை இம்பாக்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்ற தற்காப்பு பள்ளியை நடத்தி வருபவர் அந்த ஜூடோ மாஸ்டரான கெபிராஜ். இவர் வந்து பெருகம்பாக்கத்தில் உள்ள பத்மசேஷாத்ரி பள்ளியில் பணியாற்றிக் கொண்டு இந்த தற்காப்பு கலையை நடத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் தன்னிடம் பயிற்சிக்கு வந்த ஒரு மாணவிக்கு இவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த மாணவி அளித்த புகாரின் பேரில் இவர் மீது வந்து பெண் வன்கொடுமை சட்டம், கொலை மிரட்டல், பாலியல் துன்புறுத்தல் உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் வரவே இவர் மீது வந்து போலீசார் அப்போது சென்னை போலீசார் வந்து விசாரணை தீவிரப்படுத்தினர். அந்த நிலையில் தான் அவரின் நண்பர்களான தமிழ்நாடு ஜூடோ சங்க செயலாளர், சினிமா துறையைச் சேர்ந்த நண்பர்களிடம் 3 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் சில முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பட்டது. அதாவது இவர் மீது முதன் முதலாக பாலியல் புகார் அளித்த அந்த மாணவி தான் நாமக்கல் செல்லும் போது, பயிற்சிக்கு செல்லும் போது திரும்பி வருகையில் காரில் வைத்து தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும், இதை வெளியே சொன்னால் உன்னை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார் எனவும் அவர் வந்து புகார் கொடுத்திருந்தார். இந்த தகவலானது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்து, இதனையடுத்து அவர்களது நண்பர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர் நாமக்கல் மட்டுமல்லாமல் கேரளா, மைசூர், ஆந்திரா போன்ற பகுதிகளுக்கும் மாணவிகளை பயிற்சிக்கு, அதாவது போட்டிக்கு அழைத்து செல்லும் போது இது மாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விசாரணையின் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் 3 மாநிலங்களுக்கும் இவர் சென்று அந்த சம்பவம் நடந்த இடம் 3 மாநிலங்களில் இருப்பதால் இந்த விசாரணை உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்ற உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த வழக்குக்கு விசாரணை அதிகாரியை நியமித்து வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை கையெழுத்து ஆரம்பித்திருக்கிறார்கள். பல நன்றி அன்பு, விரிவான விவரங்களுக்கு.